Karuthi, powered by Pomis Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real number one paint. இன்னும் ஆதி சரியும் காணோம், நந்தினியையும் காணோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. டைம் ஆயிட்டே இருக்க, இன்னும் ஆதி சார் வரலையே? சார் வந்துட்டு இருக்காங்க, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார். ஆதி சார் வரலனா டெண்டர் எனக்கு தான். ஓ சூப்பர் சார். சார் எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்றது? சீக்கிரம் ஆரம்பிங்க சார். சார் ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோங்க, ஆதித்யா வந்துருவாரு. ஆரம்பிக்கலாமா சார்? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபைல் வாங்குங்க. ஓகே சார். சார் ஃபைல் சார். யா வந்திருக்கிறவங்கள யார் குறைவான தொகை கோட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த டெண்டர் கிடைக்கும். லோகேஸ்வர் டெக்ஸ்டைல் கம்பெனி, 1500 கோடி. சந்திரா டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனி, 1650 கோடி. ஆர்கே டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனி, 1050 கோடி. மகிழ்மதி டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனி, 1050 கோடி. எம்ஜி டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனி, 950 கோடி. ஆதித்யா டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனி, 900 கோடி. கங்க்ராட்ஸ் ஆதி சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். வழக்கம் போல இந்த தடவையும் உங்களுக்கே டெண்டர் கிடைச்சிருச்சு. சார் இவ்வளோ கம்மியாக கோட் பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு லாஸ் ஆகாதா? எனக்கு ப்ராஃபிட் முக்கியம் இல்லை, என்னை நம்பி இருக்கிற ஒர்க்கர்ஸ் தான் முக்கியம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஆதி, இன்னும் டெண்டர் முடியல,
என் கம்பெனி கோட் பண்ணிருக்கிற அமௌண்ட் என்னன்னு சொல்லவே இல்லை. என் கம்பெனி கோட் பண்ண அமௌண்ட் சொல்லட்டும், அப்புறம் டெண்டர் யாருக்குன்னு முடிவு பண்ணலாம். அதுக்கப்புறம் கங்கிராச்சுலேஷன் சொல்லிக்கலாம். போய் உட்காருங்க. என் கம்பெனி அமௌண்ட் படிங்க. ஓகே மேடம். நந்தினி டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனி 899 crore. கங்க்ராட்ஸ் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். கங்க்ராட்ஸ் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். ஆதித்யா டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனியை விட 1 crore கம்மியாக கோட் பண்ணியிருக்கிற நந்தினி டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனிக்கு தான் இந்த டெண்டர். மேடம் வந்து சைன் பண்ணுங்க. மேடம் அவங்க தாத்தா காலத்துல இருந்து டெண்டர் எப்பவும் அவங்க தான் எடுத்தாங்க. இப்ப முதல் தடவை டெண்டர் கைவிட்டு போயிடுச்சு. யானைக்கும் அடி சறுக்கும்பா. பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்தான். டெண்டர் தான் முடிஞ்சிருச்சே, வாங்க கிளம்புவோம். ஆதி கடவோர் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டி மிஸ்டர் ஆதித்யா, 15 கம்பெனியை வெற்றிகரமா நடத்தி இந்தியாவிலேயே சிறந்த பிசினஸ்மேன் அவார்டு வாங்கின மிஸ்டர் ஆதித்யா டெண்டர்ல முதல் தடவையா தோத்து போயிட்டாரு. அதுவும் இந்த நந்தினி கிட்ட தோத்து போயிட்டாரு. ஆதி கடவுர் குடும்பத்து சாம்ராஜ்யத்துக்கு நான் கொடுத்திருக்கிற முதல் அடி. இப்பவே ஜனங்க உன் தோல்விய பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே அத பத்தி தான் பேசுவாங்க. இல்லன்னா நான் பேச வைப்பேன். இந்த டெண்டர்ல ஜெயிச்சிட்டேன்றதுக்காக பைக் வந்ததெல்லாம் பேசாத. நீ உயிர் போயிச்சது என் அம்மா உனக்கு போட்ட பிச்சை. இருக்கிற லைஃப் சந்தோஷமா வாழப்பாரு. தேவையில்லாம சவால் விட்டு உன் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுத்துக்காத. அதையும் பார்க்கலாம். சார், இந்த டெண்டர் நம்ம கையை விட்டு போனதுனால டெக்ஸ்டைல் கம்பெனிக்கு 2500 crore லாஸ் சார். 1000 crore வாங்கின மிஷினரிஸ் எல்லாம் யூஸ் இல்லாம போகும். 1500 வர்க்கர்ஸோட வேலை பாதிக்கும் சார். ஷட் அப். அவுட். டேய் ஆதி, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஆ வா போலாம். நல்ல வேலை நாம மாட்டல, ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். ஆ
அக்கா, வெங்காயம் உரிக்கிற என் கண்ணில் கண்ணீர் வரல, ஆனா காய் நறுக்கிட்டு இருக்க உன் கண்ணில் ஏன் கண்ணீர் வருது? அது வெங்காயம் உரைக்கிறவங்களை விட பக்கத்துல உட்காந்து பாக்குறவங்களுக்கு தான் கண்ணீர் வரும். சமாளிக்காதக்கா, நீ பெரிய நினைச்சுதான் எழுதிட்டு இருக்க. நீ பேசாம வெங்காயத்தை ஒரே பெரிய கூப்பிட கூப்பிட ஓடி வந்துட்டு இப்ப எழுதி என்னக்கா பிரயோஜனம்? ஒரு வார்த்தையாச்சும் பேசிட்டு வந்திருக்கலாம்ல. என்ன அது, இன்னும் அந்த நந்தினி பேசினதை யோசிச்சிட்டு இருக்கியா? அது இல்லை ஷாம், நந்தினி விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். என் யோசனை எல்லாம் பார்வதியை பற்றி தான். பிரீத்தி கிட்ட இந்த டெண்டர் ஃபோன் வராமல் இருந்திருந்தா எப்படியும் பார்வதியை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆமாம், அது நீ சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் உன்னை பார்த்து பார்வதி எதுக்கு பயந்து ஒன்னா? அதான் எனக்கும் ஒன்றும் புரியலை. பார்வதினு என்னோடய குரலை கேட்டாலே எங்கே இருந்தாலும் ஓடி வந்து என் எதிரில் நிற்கிற பார்வதி. நான் பார்வதி பார்வதினு கூப்பிட்டோம், நிக்காம இங்கே ஓடி போய் மறைஞ்சிட்டான். அதான் எனக்கே ஆச்சரியமா இருக்குது. அதே பார்வதி எதுக்காக ஓடி ஒளியணும்? அக்கா இது போதுமா? அக்கா இது போதும்டா. அக்கா, அப்பா போனை சட்டை பேக்கில் வச்சுட்டு போயிட்டார் போல இருக்கு. சரி, போய் பாரு. சரி. பெரிய நம்ம எப்படி இருக்கோம் விசாரிக்கிறதுக்கு தாங்க போன் பண்ணிருப்பாரு. பேசுக்கா. டே கணேசா, போன் பேசினது அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன கொண்டு போட்ட கூட பரவாயில்லடா. ஆனா அவரு அவர் கழுத்தை அறுத்துக்கிட்டு உசுர விட்டுருவாருடா. வேணாடா. அடச்சே. அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், வேணாம்டா. என்னாலும் பரவாயில்ல, நீ பேசுக்கா. என்னாச்சாதி? ஃபோன் ஸ்விட்ச்டு ஆஃப்னு வருது. அக்கா, உனக்கு என்ன பைத்தியமா அக்கா? இப்போ அதுக்கு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு.
உயிரோட இருக்கணும்டா, அதுக்காக தான். அப்ப நான் மேல எப்பவுமே பெரிய பாக்க மாட்டியா? எப்பவுமே பெரிய கிட்ட பேச மாட்டியா? அப்பா பார்த்துட்டு ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருந்துருவியாக்கா? கல்யாணமா எனக்கா? என் கழுத்துல மஞ்ச கயிறு ஏறதுக்கு முன்னாடி நான் என் கழுத்துல தூக்கு கயிறு மாட்டிப்பேன். பார்வதி தான் என்னை பார்த்து ஓடி போனானா? சுந்தரமும் என்னோட போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பார்வதி வீட்டை விட்டு போனதால தான் இந்த டெண்டரும் என் கை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன அது இப்படியெல்லாம் யோசிக்கிற? உன்னோட திறமையால தான் நீ இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்க. பார்வதியோட அதிர்ஷ்டத்தால இல்லை. பார்வதி இப்போத்தானே உன் வீட்டுக்கு வந்துச்சு. பார்வதி இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ சாதிச்சிருக்கல்ல. நீ ஒன்றை மட்டும் நம்பாதி, அதிர்ஷ்டத்தை நம்பாத. எனக்கு என்னமோ இனி நீ பார்வதியை பார்க்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஹலோ, வந்திருக்காங்களா? வரலையா? நல்லா பாத்தீங்களா? அப்படிங்களா? சரி, வந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே. மா, சுந்தரம் பார்வதி கணேசனையும் கூப்பிட்டுக்கிட்டு சொந்த கிராமத்துக்கு போகலமா, வேற எங்கேயோ போயிருக்காங்க. சொந்த கிராமத்துக்கு போகலனா வேற எங்க போயிருப்பாரு? எதுக்காக இப்படி பண்ணாரு? ஆதி வந்துட்டாரு. என்ன சாதி? எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலம்மா. என்ன சொல்ற ஆதி? பார்வதி நான் பார்த்தேன். அண்ணா, பார்வதி என்ன பார்த்ததும் என்கிட்ட பேசக்கூடாது, பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். கூட இருந்த கணேசனையும் கூட்டிட்டு ஓடிட்டா. நான் கூப்பிட்டு கூட திரும்பி பார்க்காம நிக்காம அவ தம்பியை கூப்பிட்டு ஓடி போயிட்டான். என் பார்வையில இருந்து மறைஞ்சிட்டாமா? ப்ரோ, நீ பார்வதியை கூப்பிட்டும் பார்வதி உன்னை கண்டுக்காம ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாளா? என்னால நம்பவே முடியல ப்ரோ. சுந்தரத்துக்கு போன் பண்ண, அவர் போன் அட்டன் பண்ணாம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. ஒருவேளை ராத்திரி சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போனாங்கல்ல, அதனால கில்டி கான்ஷியஸா ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஐயே, அந்த டிரைவரும் சமையல்காரியும் வீட்டை விட்டு போனது உங்க எல்லாருக்கும் அவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கா? எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. அக்கா, உங்க பார்வைக்கு அர்த்தம் எனக்கு புரியுது. நீ வாய முடிட்டு சும்மா இருந்தானே சொல்றீங்க? நீங்க இப்படி பார்வையிலேயே மிரட்டி மிரட்டி என்ன வேணா ஆஃப் பண்ணிடலாம். நாளைக்கு காலையில தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இங்கிலீஷ்னு எல்லா பேப்பர்லயும் நம்ம குடும்பமான போக போகுது. அதுவும் சும்மா இல்ல. ஆதி கடவுர் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி, தென்னிந்தியாவின் யங் டைனமிக் பிசினஸ் மேன் ஆதித்யா, பிசினஸ்ல பெரிய சர்க்கிள்னு தலைப்பு செய்தி வரப்போகுது. அதை எப்படி ஆஃப் பண்ணுவீங்க?